ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டெரஸ் கார்டன் வச்சுருக்கிற எல்லா கார்டனர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறேன். அந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நிறைய சேனலில் நம்ம பார்க்கும்போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து எனக்கு மன உறுத்தலாக இருந்தது. அதனால் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆகணும்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். காரணம் என்ன அப்படின்னா, மண்புழுக்கள் வந்து உழவனி நண்பன் அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து டெரஸ் கார்டன் பண்ணக்கூடிய நமக்கு மட்டும் அது வந்து எதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பதிவுகள் நான் பாக்குறேன். அதை எல்லா சகோதரிகளும் அக்செப்ட் பண்ணிக்கிறதையும் நான் பார்த்திருக்கேன். ஸோ அதுக்கான பதிவு தான், அதுக்கான ஒரு சின்ன விளக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா மண்புழுக்கள் என்னைக்குமே நமக்கு எதிரி கிடையாதுங்க. நம்முடைய நம்மாழ்வார் ஐயா சொன்ன மாதிரி, தோட்டத்துல மண்புழு இருந்தது அப்படின்னா நம்ம நல்ல சக்சஸான அறுவடையை எடுக்கலாம். ஐயா சொல்லுவாங்க, மண்புழுக்கள் தான் தேவை தோட்டத்துக்கு, மண்புழு உரம் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி மண்புழுக்கள் நம்ம தோட்டத்தில் இருந்தது அப்படின்னா நம்ம எந்த உரமும் கொடுக்க தேவையில்லை, அழகாக மண்ணை வந்து அவங்க செறி ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க, சூப்பராக அறுவடையை கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால மண்புழுக்கள் இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா மண்புழுக்கள் கிடைச்சிது அப்படின்னா ஒரு தொட்டிக்கு ஒன்று. என்னோட சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா மண்புழுக்களோடு கூடிய மண்புழு உரம் தான் நான் போடுவேன். அது மட்டும் இல்லாமல் மண்புழுக்களை ஒவ்வொரு தொட்டிலேருந்து எடுத்தெடுத்து இன்னொரு தொட்டிக்கு அந்த மாதிரி போட்டு வைக்கிறது வளர்க்குவோங்க. ஆனால் அது வந்து ஓட்டையெல்லாம் அடைச்சிரும் கீழே, அதனுடைய வளர்ச்சியவே போக்கிரும் அப்படிங்கிறாங்க. நம்ம நல்லா ஒன்றை புரிஞ்சுக்கணுங்க, மண்புழுக்கள் வந்து அதோட வேலையை அது பர்ஃபெக்டாக தான் பண்ணிட்டு இருக்குது. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேலையில் நம்ம சிறு முடக்கம் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அதனால தான் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மண்புழுக்கள் வந்து நம்ம தொட்டியில் நம்ம கண்டிப்பாக போட்டு வைக்கிறோம். போட்டு வைக்கும்போது அது நல்ல வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் வந்து நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து என்ன காரணம்ங்கிறத நம்ம நல்லா நோட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மண்புழுக்கள் நிறைய ஆயிடுச்சு அதனால தான் அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தவறான ஒரு கண்ணோட்டத்துக்கு வரக்கூடாது. நீங்கள் நல்லா வந்து ஒரு 6 மணி இருட்டுற நேரம் ஈவினிங்காக இருக்கலாம் வந்தீங்க அப்படின்னாக்க மண்புழுக்கள் அதிகமாக இருக்கிற தொட்டி, எல்லா தொட்டியும் அப்படி நோட் பண்ணிகிட்டே வாங்க. ரொம்ப அதிகமாக மண்புழுக்கள் இருந்துச்சு ஒரு தொட்டியில் அப்படின்னா காலையில் அது ஒரு இருட்டுற மாதிரியான 6 மணியாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு 5:30 அந்த மாதிரி வந்து பாருங்கள். இல்லை அப்படின்னாக்க மாலை நேரத்தில் இருட்டுற நேரத்தில் 6 மணி வாக்கில் நீங்கள் வந்து 6 to 7 பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான மண்புழுக்கள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அவங்களே வந்து சொல்லிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு இடியாப்பம் அளவுக்கு வெளியில வந்துருவாங்க. வெளியில வந்து எல்லாமே வந்து வெளியில தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, தொட்டிக்கு மேலே கிடப்பாங்க. அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க இந்த தொட்டிக்குள்ள அவங்களுக்கு வாழ்ற தகக்கு தகுந்த மாதிரியான இடம் பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு உடனே அவங்கள ஒரு ரொம்ப பாதுகாப்பாக எடுத்து ஒரு தொட்டிக்குள்ள போட்டோம், அப்படியே எடுத்துருங்க. எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே பின்னி பணிஞ்சு இருப்பாங்க. நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டோன்னா அவங்க எல்லாருமே அச்சோ ஏதோ தனியாக எடுத்துட்டு வராங்களே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போயிடுவாங்க. அப்படி போனதுக்கப்புறமா நம்ம தேவைப்படுற தொட்டிங்களுக்கோ இல்லை மண் கலவையிலேயோ 1, 2, 3, 5 போட்டு விடுங்க. போட்டு விட்டதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அந்த தொட்டியில் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா எல்லா மண்புழுக்களுமே அதிகமாக இருந்தால் வெளியில் வந்துடுவாங்க, அவங்களுக்கு அதுக்கு தேவைப்படக்கூடிய காற்று உணவு எல்லா பற்றாக்குறையும் அங்கே ஏற்பட்டுரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பண்ணினீங்கனாவே போதும், நம்மளுடைய தொட்டிகள் ரொம்பவே நல்லா இருப்பாங்க. நம்ம நம்ம மண் கலவை பண்ணுறோம் பார்த்தீங்களா புதுசாக, அப்போ கூட அந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி ஒரு 2-3 தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியாக இருக்கிறது மேலே வந்துடும். வந்தவுடனே நம்ம அவங்கள எடுத்து அதில் போட்டு கலந்து நம்ம புதிய தொட்டிகள் கூட மண் கலவையோட உருவாக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் நீங்கள் பண்ணினீங்கன்னாவே அவங்க நமக்கு எதிரி கிடையாது, அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய இடம் பற்றாக்குறை இருக்குது பார்த்தீங்களா. எப்படி நமக்கு வந்து இடம் பற்றாக்குறை நிறைய வருது இல்லையா இந்த காலத்தில், அதனால உணவு பற்றாக்குறை பஞ்சம்லாம் வருதுல்ல, அந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுல இருக்குங்கிற அந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போதுங்க, சூப்பராகவே நம்மளுடைய அறுவடையை எடுக்கலாம். அவங்க நமக்கு என்றைக்குமே எதிரி கிடையாது, மண்புழுக்கள் என்றைக்குமே உழவனுடைய நண்பன் தான். அது மட்டும் இல்லைங்க, டெரஸ் கார்டன் வச்சுருக்கிற நமக்கும் அவங்க நண்பன் தானே தவிர அவங்க நமக்கு எதிரி கிடையாது. ஸோ அந்த சின்ன தெளிவு மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் போதுங்க. இதில் இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தரையில் வந்து நிறைய இடம் இருக்கும். ரெண்டாவது உரம் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம கொடுக்க மாட்டோம்.
ஆனால் இங்கே வந்து நம்ம ரெகுலராக உரம் கொடுத்து நல்ல அந்த என்ன சொல்கிறது வசதியான வீட்டு பிள்ளையை அப்படி செல்ல பிள்ளையை ஒரு பிள்ளையாக இருந்தால் எப்படி பற்றி பற்றி பாதுகாக்கிறோமோ அப்படி டெரஸ் கார்டனில் நம்ம பாதுகாக்கிறனால அதிகமான சத்துக்கள் இருக்குது பார்த்திங்களா. அதனால் சீக்கிரமாகவே மண்புழுக்கள் தேவைப்படக்கூடிய உணவு கிடச்சி ரொம்ப அதிகமாக பெருகுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி வருது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எந்த ஒரு பிரச்சனையும் மண்புழுக்களால் வராதுங்க. அவங்களுடைய வசதியை நாம் சரி பண்ணனா நமக்கு தேவையான அறுவடையை அவங்க கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக மண் செறிவாக இருக்கிறதுக்கு வளமாக இருக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதில் இப்போ தெளிவாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். மண்புழுக்கள் என்றைக்குமே நம்முடைய நண்பன் தான் அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.